நம்ம அங்காடி திரு நிகழ்ச்சியில் இப்ப பார்க்க போற பகுதி அழகுக்கு அழகு. இந்த அழகு கழக பகுதிக்காக இன்னைக்கும் நம்ம போரூர் ரம்யா அழகிலிருந்து தாங்க இருக்கோம். இன்னைக்கு சந்தியாவை நமக்காக என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகத்துக்கான அழகு சிகிச்சை தான். ஆனா சந்தியாவா, அதுக்கு முன்னாடி நீங்க இங்க என்ன பழங்கள் வச்சிருக்கீங்க, அதை பயன்படுத்தி செய்ய போறோம். அதை பயன்படுத்தி அரோமா ஆயில் மிக்ஸ் பண்ணி நாங்க பண்ண போறோம். ஓ, அதாவது பழங்களை பயன்படுத்தி தான் செய்ய போறோம். நான் வந்து பழங்களை பார்த்தோன்னே சரி சாப்பிட்றதுக்கு தான் வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இந்த பழங்களை பயன்படுத்தி நம்ம முகத்துக்கான அழகு சிகிச்சை. ஆமா, இப்ப இந்த விண்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க ஸ்கின் கூட கொஞ்சம் வறண்டு காணப்படும். இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஓவர் ட்ரை ஆயிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வறட்சி தன்மை அதிகமாக இருக்கிற அந்த ஸ்கின்னுக்கான ஃபேஷியல் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம பழங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம். சாதாரணமாக நம்ம வீட்லேயே பண்றதுன்னா இப்போ இவங்களுக்கு வந்து அதிகமாக வறட்சியா இருக்கு. இப்போ இது வீட்லயே நம்ம பண்ணிக்கணும்னா சப்போட்டா வாழைப்பழம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனா இதை நம்ம வந்து அரோமா ஆயிலோட நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு, சைட் எஃபெக்ட் கிடையாது உங்களுக்கு. இப்போ அந்த அரோமா ஆயில்னு பாத்தீங்கன்னா அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து பிளான்ஸோட ரூட்ஸு, அதனுடைய பட்டை, இலை, பழம், காய் அதில் இருந்து கிடைச்ச ஆயில் அது. அந்த ஆயிலை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது முதல்ல முகத்தை சுத்தப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்த. ஆமாம், அவங்கவுங்க சரும தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம எப்போ சொல்ற மாதிரி நம்ம பஞ்சு பயன்படுத்தும் போது ஈரப்பந்தி ஈரப்பந்தி நம்ம உபயோகிக்கிறது வந்து ஸ்கின்னுக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ண போறோம். இது ஃப்ரூட்ல செஞ்ச ஸ்க்ரப் உங்களுக்கு. இதுவும் பழங்களாலே கிடைக்கக்கூடிய ஸ்க்ரப். வெண்புலிகளும் கரும்புலிகளும் போகிறதுக்காக இது செய்யறோம். ஆமா, இந்த ஃபெதர் டச்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப மென்மையா செய்யறதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப சாஃப்டா செய்யறோம் ஃபேஸ் ஃபுல்லா செய்யும்போது. ஆனா இந்த நோஸ் சின்ன கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் அழுத்த கொடுத்து நம்ம பண்றோம். இப்போ இதை திரும்பவும் நம்ம தொடச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை தொடச்சு முடிச்சுட்டு கரும்புலிகள் வெண்புலிகள் எல்லாம் நீக்கிட்டாங்க. இப்போ இதை செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்கன்னு கேட்கலாம். இப்போ நான் வந்து டோனர் போட்டுருக்கேன். துவாரெல்லாம் திறந்து இருந்தது இல்லையா, அந்த போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின்னுக்கு வந்து டோன் கிடைக்கிறதுக்காகவும் டோனர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓ ஓ ஓ, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த சப்போட்டாவும் இந்த வாழைப்பழம். இந்த மஞ்சள் வாழைப்பழம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அந்த பூவம்பழன்றது இதை நாம யூஸ் பண்ண போகிறோம். அதோட சப்போட்டா யூஸ் பண்ண போகிறோம், ஹனி யூஸ் பண்ண போறோம். சப்போட்டா, வாழைப்பழம், அப்புறம் தேன், இது எல்லாத்தையும் கலந்த கலவையை நம்ம ஒரு முக பூச்சா பூசி ஒரு 15 நிமிஷம் காய வச்சு அப்படியே செய்யலாம்னு சொல்லிருக்கீங்களா? சரி, இப்போ நான் வந்து அந்த ஜூஸ் எடுத்துட்டேன். அந்த ஜூஸோட நான் இந்த தேனை mix பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜூஸோட நம்ம ஹனி mix பண்ணா இல்லையா, அதோட இந்த அரோமா ஆயில் நான் வந்து mix பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து சப்போட்டா, வாழைப்பழம், தேன் கலந்த கலவை, அது கூடுதலா ஒரு எண்ணெயும் சேர்த்துக்கிங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி பல்பை அரைச்சு எடுத்துட்டோம், அதுல இருந்து இத பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஜூஸ மட்டும் எடுத்துக்கினேன் இப்போ. இது வந்து நம்ம பழங்கள்லாம் சேர்த்து அரைச்சு வச்ச கலவை, அதுல இருந்து வெறும் பழசாறு மட்டும் எடுத்துருக்கோம். ஆமா, அந்த ஜூஸோட இப்போ அந்த ஆயில் mix பண்ணிருக்கேன். இதை வச்சுதான் இவங்களுக்கு நம்ம முகத்துல ஆழ்த்தம் கொடுக்க போறோம். மசாஜ் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது நான் வந்து பேக் போட போறேன். இது வந்து புரோட்டீன் பேக். இது இந்த காயற வரைக்கும் நம்ம 15 மினிட்ஸ் கண்ணுக்கு ஓய்வுக்காக இந்த காட்டன் நம்ம வைக்கிறோம். இப்போ பாருங்களேன், முகத்தை முதல்ல அழகாக சுத்தம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வாழைப்பழம், சப்போட்டா, தேன் இதெல்லாம் கலந்த பழச்சாறை வச்சும் சுத்தம் பண்ணாங்க. கூடுதலாக ஒரு அரோமா எண்ணெயை சேர்த்து நமக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அழுத்தமும் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பூச்சி தடவிருக்காங்க. இதெல்லாமே படிப்படியாக சந்தியாமா நமக்காக இங்கே போரூர் ரம்யா அழகு நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக செஞ்சாங்க இல்லையா. இதோட பலன் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன், நிச்சயமாக நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா இதோட பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க, இதை நம்ம தொடச்சு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான் சிகிச்சை முடிஞ்சது. ஆமா, முடிஞ்சது.
இப்போ இது வந்து நம்ம எல்லாத்தையும் தொடச்சு முடிச்சிட்டோம்லமா அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இவங்களோட ஃபேஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வறட்சி தன்மையும் இல்ல பிரைட்னஸும் அதிகமா இருக்கும் ஆமா அதாவது குறிப்பா இந்த சிகிச்சை நம்ம சொல்லிருக்கோம் அதிக வறட்சி இருந்ததுன்னா அது நீக்கிறதுக்கான சிகிச்சை இது ஒரு விண்டர் சீசனுக்கான ஃபேஷியல் இது உங்களுக்கு வறட்சி தன்மைக்கான ஸ்கின் இருக்கிறவங்களுக்காக பண்ற குளிர்காலத்துக்கு ஏத்த அழகு சிகிச்சை அது மட்டும் இல்லாம கூடுதல் பொலிவும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சிகிச்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான சிகிச்சை அதே சமயத்தில் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் சப்போட்டா தேன் இதெல்லாத்தையும் கலந்து கலவையாக வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரோமா எண்ணெய்லாம் பயன்படுத்தி முறையாக அழுத்தம் கொடுத்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் என்னென்னா நம்ம போரூர் ரம்யா சழக நிலையம் வந்தீங்கன்னா சந்தியாவும் நமக்காக இந்த சிகிச்சையை ரொம்பவே சிறப்பாக செஞ்சு தருவாங்கன்னு சொல்லலாம் சரிங்க இன்னைக்கு இந்த அழகு கழகு பகுதி உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பகுதி மட்டும் இல்லாமல் நம்ம அங்காடி திரு நிகழ்ச்சியில் வந்த ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த அங்காடி திரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்